கூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாளுக்கு இன்னைக்கு நம்ம ஆத்துல அக்கார வடிசலும் வெண்பொங்கலும். இப்போ பார்த்தசாரதி கோவில் சக்கரை பொங்கல் பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து பச்சரிசி, அதே மாவு பச்சரிசி ரெண்டு பங்குனாக்கா அதில் வந்து ஒரு பங்கு பைத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீம், அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்த்து எவ்வளவோ, அதுக்கு 2 டைம்ஸு பாகு வெல்லம். இதுக்கு வந்து தாராளமாக நெய்யை விடணும். இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கு வந்து ஏலக்காய், குங்குமப்பூ, அதுக்கப்புறமா கேசரி பவுடர், கொஞ்சமாக பச்சை கற்பூரம், இது 4, இதுதான் மெயின். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை. இது வந்து பாலிலேயே வேக வைக்கணும். இதை வந்து 2 பங்கு அரிசி பைத்தம்பருப்புனால இப்போது 3னா 9 டைம்ஸு பால், அதை விட்டு பாலிலேயே தான் நம்ம அதை வேக வைக்கணும். இப்போ வந்து பாகை வந்து பச்சை தண்ணியில் கரைச்சிட்டு அது நல்லா நம்ம கொஞ்சம் நல்லா சுட்ட உடனே அதை கல்லை போக எடுத்துட்டு தான் பாகு காய்ச்சி தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் 4 நாள் ஆனாலும் சக்கரை பொங்கல் கெட்டே போகாது, அப்படியே டேஸ்டாகவே இருக்கும். இந்த சக்கரை பொங்கல், இப்போ சக்கரை பொங்கலுக்கு வெறும் வாழலில் இந்த பைத்தம்பருப்பை வறுத்துக்கணும். வாசனை போக வறுத்திருந்த பிறகு இந்த அரிசியை வச்சு கலஞ்சிக்கணும். இப்போ சிம்மில் 2 விசில் வரணும். வெல்லம் போட்டு கரைச்சிக்கணும், கரைச்சிண்டு வடிகட்டணும். அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் போயிடும். இந்த மாதிரி பாகு வரணும், அதெல்லாம் இதுதான் மெயின். ரிலீஸ் பண்ணலாமா? வாவ், சூப்பராக இருக்குது. இப்போ இதுதான் நம்ம மறுபடியும் கீழே வச்சு நல்லா பண்ணணும். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஏன்னா இதை வெள்ளத்தில் போட்டால் வேகாது, முழிச்சிக்கும். அதனால் முதல்ல இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த வெள்ளை பாகுல போடணும். இதை இதில் இதை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம அப்படியே அதை வெள்ளை பாகு இதில் போட்டுட முடியும். எவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா சும் இந்த பைத்தம்பருப்பு வறுத்ததுனால நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ இந்த பாகை இதில் விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெல்லத்தை மட்டும் அவாவாளுடைய ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெல்லம் எங்கள் காலத்தில் பிடிக்குன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கான இதுக்கு என்னென்ன உண்மை இதெல்லாம் திருமாறிக்கலாம். மீன் டைம்னா இந்த பக்கம் வந்து தாராளமா நெய் விடணும், அதுதான் சக்கரை பொங்கல். தாராளமா நெய்ய விட்டுட்டு இப்போ இதுல முந்திரி பருப்பு, அது காஞ்சிட்டோம், நெய் காஞ்சிட்டோம். இதில் போட வேண்டிய சாமானை சொல்கிறேன் பாருங்க. முந்திரி பருப்பு, திராட்சை. இப்போ நான் இது வந்து கொஞ்சம் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன், க்ரீம் இருந்தது, இது ஆப்ஷன் தான். ஸோ
இந்த கிரீம் மட்டும் இது மேலோட விட்டுறேன். அதுக்கப்புறமா இதோ இந்த சுக்குப்பொடி, இது வந்து பச்சை கற்பூரம், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, இது வந்து ஏலக்காய் பொடி, அப்புறமா இது கேசரி பவுடர், இது எல்லாத்தையுமா கொஞ்சமா பால் விட்டு கலந்துக்கணும். இருக்கணும் இப்போ இது நெய் காந்திருக்கு, அதனால இப்போ முந்திரி பருப்பு அது கொஞ்சம் வரப்பட்ட உடனே திராட்சை போட்டுக்கலாம். இங்க பாருங்க ஒரு பிஞ்சு சால்ட் போடுறேன், பிஞ்சு சால்ட் சொல்லிட்டு இந்த ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறேன், பிஞ்சு அவ்வளோதான். நெய் நல்ல வாசனை, இப்போ முந்திரி பருப்பு வரப்பட்டிருக்கு, இப்போ திராட்சை போடுறேன். ஆற்றுல கொஞ்சோண்டு கொப்பரை இருந்தது, அதனால சின்ன பல்லு பல்லாக கட் பண்ணி அதையும் போடுறேன். இது கொப்பரைன்றது ஆப்ஷன் தான். இப்போ இதில் வந்து குங்குமப்பூ, அப்புறம் வந்து பச்சை கற்பூரம், இது கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கேசரி பவுடர் நானும் கரைச்சி வச்சோம்ல பாலில், அதை வந்து இதில் விட்டுடுறேன். இப்போ இது நெய் போட்ட உடனே அப்படியே கிளாசி ஆயிடும். இந்த பருப்பும் அரிசியும் உருவே தெரியாம ஆயிடுத்து பாருங்க, இதுவும் வரப்பட்டிருக்கு அழகா வறுத்து. அருமையா வந்துருக்கு. பாட்டி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? சக்கரை பொங்கல், வெண் பொங்கல். நார்மலா உப்புமா தானே போடுவேன், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லு? இன்னைக்கு கூடாரவள்ளி, அதனால ஆண்டாள் வந்து டெய்லி நம்ம சகஸ்ரா வந்து ஆண்டாளுக்காக பாசுரம் பாடுறா, அதனால கூடாரவள்ளி அன்னைக்கு இதோ வெண் பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டும் பெருமாளுக்கு அமிஷா பண்ண போறது. என்னென்ன பொங்கல் சொன்ன? வெண் பொங்கல், சக்கரை பொங்கல். பதினாலாம் தேதி பாட்டி பொங்கல். இப்போ இதை கன்வெர்ட் பண்ணிட்டு பார்க்கலாமா? பாடகமேய பல்கலனும் யாமணிவோம் ஆடையூடு போம், அதன் பின்னே பார் சோறு மூடனை பெய்த மூழங் இருந்து
எம்பாய் குடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸோ நம்மளுடைய சுட சுடையான ஸ்வீட்டான சக்கரை பொங்கல் இருக்கிறது. இதை வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படின்னு காமெண்ட் சொல்லலாம். சகஸ்ரா, இந்த குடாரவல்லி பா, ஒரு ஒரு நாளும் நீ திருப்பாவை பாசுரம் பாடுற இல்ல, இந்த உனக்கு சக்கரை பொங்கல். பண்ணும்போது நான் பார்த்துட்டு தான் இந்த எங்களுக்கு வீட்டில் ரொம்ப வெள்ளம் பிடிக்கும்னால ரொம்ப நிறைய வெளில போட்டுக்கிறேன். என் மனசில் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்குலாம் ஸ்வீட்டே ஸ்வீட்டே பிடிக்காது எனக்கு எங்கள் அம்மாவுக்கு. ஆனால் இது வந்து சாப்பிட்ட பிறகு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டி கரெக்டாக இருக்கு, வெள்ளம் அந்த முந்திரி பருப்பில் அது வந்து கரெக்டாக இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. முந்திரி சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. திராட்சை வரல. நான் இப்போ சாப்பிடும்போது கொடுக்குறேன். தேங்க்யூ.